ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிளாகர் பற்றி பார்க்க போகிறோம். பிளாகர் பற்றி நம்ம ஒரு ஓவராலாக பார்ப்போம். அதில் ஒரு ப்ரூஃப்லாம் காட்டுறேன், பிளாகர் நம்ம எதுக்கு ஆரம்பிக்கணும், எதனால், அதனால் எப்படி என்ன நன்மை இருக்குது எல்லாம் சொல்லலாம். இப்போ நம்ம ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா, பிளாகர் பார்த்திங்கன்னா இப்போது எப்படி ஆரம்பிக்கிறது நான் சொல்கிறேன். பிளாகர்ன்ற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுறது தான். கூகுளில் பிளாகர்னு டைப் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு லிங்க்கே வரும் பாருங்கள், blogger.com. இது வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுற, ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுற ஒரு பிளாகர். லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னா ஓ இதெல்லாம் இல்லை, வெளியில் காசு கொடுத்து வாங்கினா உங்களுக்கு இயர்லி பே பண்ண வேண்டியிருக்கும். இதில் அப்படி இல்லை, இங்கே பாருங்கள் blogger.com உள்ளே போனீங்கன்னா க்ரியேட் பிளாக்னு கேட்கும். அதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் கூகுள் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், அதில் எந்த மெயில் ஐடி இருக்கோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே பாஸ்வேர்ட் போட்டு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும், உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாகர் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுக்கு பிளாகோடைய நேம் கேட்கும், உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகரி யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபுட்டோ இல்லை டெக்னிக்கலோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அது கேட்ட போல் உங்களுக்கு டைட்டில் கொடுத்துக்கோங்க நேம். இப்போ நான் வந்து ஸ்மார்ட் வியூ தமிழ், நம்மளுடைய யூடியூப் சேனல் பேரே நான் தரேன். ஸ்மார்ட் வியூ தமிழ் கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும், அதை கொடுங்க. இப்போது டொமைன் நேம் கேட்குது. இப்போ நம்ம பிளாகோடைய லிங்க்கு கேட்குது. அந்த பிளாகோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வியூ தமிழ்லே தரேன். இது நீங்கள் கஸ்டம் பிளாக் இது கூட வாங்கிக்கலாம், டொமைன் கூட வாங்கிக்கலாம், அது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது இது இல்லாதனால வியூஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது அவைலபிளாக இருக்குது. ஸ்மார்ட் வியூஸ் தமிழ் போட்டிருக்கேன், blogspot.com மாதிரி வரும் உங்கள் லிங்க்கு, சப்டொமைன் மூலியமாக தான் வரும். இப்போ டிஸ்பிளே நேம் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதே தான் போடுறேன். அதாவது வேர்ல்டு நம்பர் ஒன் டெக் சேனல் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் டெக் பிளாக் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போது ஃபினிஷ் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்தா நமக்கு பிளாகர் ரெடி ப்ராசஸிங் ஆகுது. பாருங்க, பிளாக் டேஷ்போர்டு வந்துருச்சு, நமக்கு பிளாக் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் இருக்க ஆப்ஷன்லாம் ஓவராலாக நான் தரேன், ஓரளவுக்கு சொல்கிறேன், ஷார்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். மற்றபடி டீப்பாக பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஒரு ஒரு ஆப்ஷனையும். இப்போது போஸ்ட்டுக்கு போவோம். இதில் தான் நீங்கள் போடுற போஸ்ட்லாம் வரும், என்னென்ன இப்போ எத்தனை போஸ்ட் போட்டுங்க எல்லாம் காட்டும். நியூ போஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ஒரு போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்கிறேன். டைட்டில் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, கம்போஸ் HTML வியூன்னு. HTML வியூவில் நீங்கள் கோடிங்கில் டைப் பண்ணுவீங்க, கம்போஸ் வியூவில் நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். எம்எஸ் வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது உங்களுக்கு ஈஸி தான். இது நான் ப்ரிவ்யூ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய பிளாகர், இது நம்மளுடைய பிளாகர். இப்படி தான் இருக்குது நம்ம இப்போ டைப் பண்ணது. இது மொபைல் வியூவில் பார்த்துக்கலாம், டேப்லெட் வியூவில் பார்த்துக்கலாம், டெஸ்க்டாப் வியூவில் பார்த்துக்கலாம். இன்னும் அதை பப்ளிஷ் பண்ணல, ப்ரிவியூ மட்டும் தான் பார்த்துருக்கேன். லேபிள், லேபிள்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரி போட்டுக்கலாம், டெக்கு கமா கூகுள் கமா கமா கொடுத்தாவே அது அடுத்த இதுக்கு அடுத்த டேக்காக யூஸ் பண்ணிக்கும். இப்போது அந்த இது பண்ணிங்கன்னா இது பாருங்கள் எடுத்துக்கிச்சு. பப்ளிஷ்டான்ன்றது எந்த டேட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம், எந்த டைமில் அப்படின்னு போட்டுக்கலாம். பெருமாள் லிங்க் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் என்ன கொடுத்துருக்கணும் அது மூலிமா தான் உங்களுக்கு வரும். இப்போ டைட்டில் சும்மா டைப் பண்ணியிருக்கேன்ல, அதில் அங்கே லிங்க்கில் பாருங்கள், லிங்க்கில் அதே இது வந்து .html வந்துருக்குதா. இந்த மாதிரி நமக்கு வேண்டாம், சில டைம் டைட்டில் அதிகமாக இருக்கும், பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு அது பாதியாக கட் ஆகும். அதனால் கஸ்டம் பெருமாள் லிங்க்னு போட்டுட்டு நான் இங்கே பாருங்கள் டெஸ்ட்டு பேஜின்னு போடுறேன். இப்போது
அங்கே பாருங்கள் டெஸ்ட்டு பேஜ் .html நம்ம ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். பெரும்பாலும் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் சொல்லலாம் டீப்பாக. இப்போ பேரா இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் மேஜராக நீங்கள் கண்டென்ட் எழுதும்போது இந்த பேராவில் ஹெட்டிங், மேஜர் ஹெட்டிங், சப் ஹெட்டிங் இதெல்லாம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். மைனர் ஹெட்டிங், இப்போ பேராகிராஃப் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சு தான் நீங்கள் எழுதணும். அதாவது ஒரு போஸ்ட் நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு கண்டென்ட் எழுதுறீங்கன்னா கண்டென்ட் வந்து ஆட்சன்ஸில் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும்னா ரேங்கிங்கும் சீக்கிரமாக நல்லா ஆகணும்னா கண்டென்ட் 1500 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதணும். குறைஞ்சது 1500 வேர்ட்ஸுக்கு நீங்கள் எழுதணும், மறந்துடாதீங்க. இப்போ பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா அது பப்ளிஷ் ஆகிடும். திரும்பவும் ப்ரிவியூ காட்டுற பாருங்கள். ப்ரிவியூ பார்த்தோன்னா இதுதான் நம்மளுடைய வெப்சைட். இது கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ வெப்சைட் தான் இது. ஓகேங்களா, நான் பேக்கில் வந்துடுறேன், பப்ளிஷ் பண்ணல, டிராஃப்டில் போட்டிருச்சேன். டிராஃப்டில் வச்சு இப்போ ஸ்டேட்ஸ் பார்ப்போம். இதில் தான் நீங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் இருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை போஸ்ட் இருக்குது, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, 7 நாளுடைய அனலிட்டிக்ஸ், அப்புறம் போஸ்ட் எத்தனை, பேஜ் எத்தனை, அதெல்லாம் எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும். இதில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஏர்னிங்ஸ் டேப் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே பாருங்கள், நியூ பேஜுன்னு கேட்குது. போஸ்ட் மாதிரி தான் பேஜஸும். இப்போ நான் வேறு ஏதாவது கிளிக் பண்ணேன்னா நியூ போஸ்ட்னு கேட்கும். பேஜஸை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நியூ பேஜுன்னு வந்துடும். அதுவும் லைக் இது பண்ணிட்டு தான், போஸ்ட் மாதிரி தான். பாருங்க, நான் எதுவுமே சேவ் பண்ணதில்லை, அதுவே டிராஃப்டில் போயிடுச்சு. இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. லேஅவுட்ன்றது வந்து நம்ம பிளாகுடைய காட்டுறேன் பாருங்கள், எங்கே இருக்குது, கீழே வியூ பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் நம்மளுடைய பிளாகு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த பிளாகுடைய லேஅவுட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு போஸ்ட் கூட நான் இன்னும் போடல, இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இங்கே பாருங்கள், இப்போ நான் இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன். சைடு பாரில் அபவுட் மீன் இருக்குல்ல, அது அபவுட் அஸ்ன்னு போடுறேன். அபவுட் அஸ் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்றேன். கீழே ஒரு சேவ் இருக்குது பாருங்கள், அது கொடுத்துட்டு சேவ் ஆகும், ஃபுல்லாகட்டும். சேவ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம பார்க்கணும், இங்கே இந்த ஆப்ஷனே காணும். நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ விசிட் ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம். அது இன்னும் சரியாக தெரியல, நாம் அது அதுக்கப்புறம் நம்ம முழுமையாக அதை பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம பேக்கில் போயிடலாம். இதுதான் லேஅவுட், லேஅவுட்டில் இருக்கிறத இது மொத்த இதையும் சேஞ்ச் பண்ணுறது தான் லேஅவுட். நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தீம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்க இந்த தீம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மேலே இருக்கிற அந்த தீம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம அந்த தீம் யூஸ் பண்ணியிருக்கிற தீம். அதுமாரி நம்ம நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நம்ம எந்த டிசைன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் எந்த டிசைன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பெயிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். செட்டிங்ஸ் பற்றி போகணுன்னா தனியாக ஒரு வீடியோவே போடணும், நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் செட்டிங்ஸ் பற்றி. ஓகேங்களா, இப்போது அதில் எதுவும் பார்த்துக்க வேண்டாம். ரீடிங் லிஸ்ட் இதில் பிளாக் பற்றிலாம் நியூஸ் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போது கீழே பார்த்தீங்கன்னா வியூ பிளாக், அதை நம்ம பார்த்துக்கிறது தான். அடுத்து எந்த இதுதான் ஓப்பன் ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் நேம் பாருங்கள், ஸ்மார்ட் வியூஸ் தமிழ் .blogspot.com. இது நீங்கள் போட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்போ ஏர்னிங் டேப்பில் போகிறோம் பாருங்கள். ஏர்னிங்ஸ் டேப்பில் ஆட்சன்ஸ், நியூ ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லும். அந்த நியூ ஆட்சன்ஸ்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்ரூவல் தரமாட்டாங்க, இந்த வெப்சைட்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு ஓகே ஆனதும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆடு உங்கள் வெப்சைட்டில் போடுவாங்க. இப்போ நிறைய பேருடைய ஆடு வெப்சைட்டில் வந்து ஆடு ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆடு இதில் ரன் பண்ணணுன்னா நீங்கள் ஆட்சன்ஸு உங்கள் இதில் கலெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் என்னுடைய இதில் காட்டுறேன் பாருங்கள்.
இது வந்து என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னுடைய வெப்சைட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க கஸ்டம் டொமைன் மட்டும்தான் அதில் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் கிடையாது, நான் பிளாக் ஸ்பாட் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ரூஃப் காட்டுறேன். அது வந்து ரெடின்னு இருக்குது, ஆத்தரைஸ்டாக இருக்குது. அதாவது இது இப்போ அப்ரூவல் ஆகிருக்கு. நீங்கள் வேணால் நியூ சைட்னு கொடுத்துட்டு யூடியூப் சேனல்லையும் போடலாம், இன்னும் நிறையா சேனல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு வேணும். இதில் நான் பேமெண்ட்டும் எடுத்துருக்கிறேன், இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் பேமெண்ட் எடுத்துருக்கேன், அதை நான் ப்ரூஃபும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சாரி, இங்கே பாருங்கள், லாஸ்ட் பேமெண்ட் $128 எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மே மாதம் எடுத்தது. அதாவது நான் போட்ட போஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். அது நான் பேசிக்காக விட்டுட்டு அர்ஜென்ட்டாக அமௌண்ட்டு தேவைன்றதுனால சில காரியங்கள் செய்தேன், அதை இதில் சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது வேணும்னா நான் மெம்பர்ஸ் டேப் எனேபிள் ஆகிட்ட பிறகு அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சொல்ல இயலாது, ஓகேங்களா? $128 இப்போ கீழே பார்த்தீங்கன்னா $75 நிற்கிது. $128 வந்து இதை, அதாவது மே மாதம், போன மே மாதம் தான் $52 நான் எடுத்துருக்குறேன். அதில் இன்வாலிட் டிராஃபிக் சொல்லி $2 மைனஸ் பண்ணி, அதாவது 2.2 cents மைனஸ் பண்ணியிருக்காங்க, 0.202 cents. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணி $128 எனக்கு வந்தது. கிட்டத்தட்ட 10,500 எனக்கு பேங்க்கு கிரெடிட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. எப்பப்போல்லாம் $100 சேருதோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு மறு மாதம் வந்து பேங்க்குக்கு அனுப்பிடுவாங்க, சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம், அமௌண்ட்டு கன் மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல குவாலிட்டியான போஸ்ட்டு போடணும், குவாலிட்டியான கண்டென்ட்டை நீங்கள் தரணும் உங்கள் வெப்சைட்டு ப்ளாகருக்கு, ஓகேங்களா? இப்போது நான் கூகுளில் போய்ட்டு இதுமாதிரி ப்ளாகர், அதாவது கஸ்டம் டொமைன் வச்சு நிறைய பேர் வாங்க முடியாது, வாங்கணும் அப்படின்னு வாங்க, பிளாக் ஸ்பாட்டை வச்சு நிறைய பேர் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிளாக் ஸ்பாட்டை வச்சு தான் நம்ம 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். அது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வெப்சைட் வச்சுருக்குறாங்க, பாருங்கள், ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் பிளாக் ஸ்பாட்னு போடுறேன். பிளாக் ஸ்பாட்டை வச்சு நிறைய பேர் சைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கஸ்டம் டொமைன் வாங்கினா ஒரு 1,000 ரூபாய் செலவாகும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரினியூ பண்ணுவீங்க, வேணால் வாங்கிக்கலாம். தமிழ் போடுறேன், இப்போ கீழே போடுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், blogspot.com நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அதிலேயே சம்பாதிக்கிறாங்க, நிறைய வெப்சைட்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு காசு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேனே, இங்கே பாருங்கள், இது பாருங்கள், tamilpctraining.blogspot.com. அதில் கிடைக்கிற அந்த ஃப்ரீ டொமைனை வச்சு அவர் யூடியூபுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு பாருங்கள். யூடியூப் சேனலுக்கு ஃபோட்டோஷாப்பில் உள்ளவங்க போட்டு கலர் பேக்ரவுண்ட், அதாவது கலராக மாற்றுறதுலாம் எப்படி பேக்ரவுண்ட் மாற்றுறது எப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காரு. 2020 பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் போடுற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா, எல்லா போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே கூட இருக்கும், இந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறமா வரைக்கருவி, இதில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லி ஒருத்தர் இங்கே போட்டிருக்காரு. லோகோ க்ரியேட் பண்ணுறதை பற்றி போட்டிருக்காரு. கோரல் ட்ராவா ஃபோட்டோஷாப்னு தெரில, நீங்கள் ஃபோட்டோஷாப் தான், ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறதுன்றதை நீங்கள் இவர் இங்கே போட்டிருக்காருங்க பாருங்கள், blogspot.com. இந்த மாதிரி நீங்கள் இதுலேயும் ஃப்ரீயாகவே பண்ணலாம். அடுத்த சைட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வேர்ட்ப்ரெஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க, பிளாக் ஸ்பாட், இது இருக்குது பாருங்கள், blogspot.com. இதில் ஃபோட்டோஷாப் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறைய கமெண்ட்ஸ்லாம் வேறு வந்திருக்கு, நல்லா ஃபேமஸாக தான் போகும். நிறைய பேர் சொல்லுவாங்க blogspot.com வச்சுருந்தா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது, கிடைச்சாலும் வியூஸ் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, blogspot.com வச்சு நம்ம பண்ணலாம். கஸ்டம் டொமைன் தான் வாங்கணும்லாம் கிடையாது, உங்களுக்கு அமௌண்ட் இருந்தால் நீங்கள் இதை வாங்கலாம். அது வாங்கினா அட்வான்டேஜ் தான், ஈஸியாக அப்ரூவல் கொடுப்பாங்க ஆட்சன்ஸுக்கு. இது வாங்கினாலும் கொடுப்பாங்க, இருந்தாலும் அது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். இப்போ இங்கே அடுத்த வெப்சைட்டு பாருங்களேன்,
ஃபோட்டோஷாப்பு எவ்வளோ மெனு போட்டிருக்காரு, இமேஜாகவே கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காரு போல் இவர். இல்லை நீங்கள் அன்லிமிட்டடாக போஸ்ட்டு போடலாம் பிளாகர் பிளாக் ஸ்பாட்டில். கூகுள் ப்ரொவைட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, அன்லிமிட்டட் போஸ்ட்டு போடலாம், அன்லிமிட்டடாக நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு அப்கிரேட் ஆகணுன்னா கூட ஃப்யூச்சரில் நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கலாம். இதே போஸ்ட்டை கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது ஹோஸ்டிங்கர் வாங்கி, ஹோஸ்டிங் வாங்கி அதில் நீங்கள் வேர்ட்ப்ரெஸில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இதே போஸ்ட்டை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏர்னிங்ஸ் டேபில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் அப்ரூவலுக்காக நீங்கள் போடலாம் கூகுள் ஆட்சன்ஸில். 1000 USD வந்து மந்த்லி வாங்கிறது ரொம்ப 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 ஈஸியான வேலை தான். அதுக்கு மேலேயும் வாங்கலாம் நீங்கள், உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான வேலை ஏர்ன் பண்ணுறது 1000 USD பர் மந்த்து. அதனால் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வருகிற நாட்களில் இந்த வீடியோ எப்படி எப்படிலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம் பிளாகர் பற்றி நான் சொல்லி, இப்போ நான் ஓவராலாக தான் சொல்லியிருக்கேன், அதில் என்னுடைய ப்ரூஃபையும் காட்டியிருக்கிறேன். இதில் இருக்கும் டாக்குமெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணால் வரும் ரெஃப்ரெஷ் த பேஜ், இது நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃப்யூச்சரில் நான் இதில் ஆட்சன்ஸ் பற்றியும் நான் ஃபுல்லாக போடுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.